Hello everyone, I am Ganidran. Welcome to our channel, Students Pedia. நாம் இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா அதாவது பிளஸ் டூ ஜுவாலஜியில் இருக்கக்கூடிய செகண்ட் லெசனான மனித இனப்பெருக்கம் அப்படிங்கிற டாப்பிக்கை பார்த்துட்டு வரோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னைக்கு ஆண் இனப்பெருக்க மண்டலம் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஓகே, டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு பொதுவான கருத்து சொல்கிறேன். அதாவது இந்த டாபிக் பேரை கேட்டோன்னே உங்களுக்கு சிரிப்பு வந்தா, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வெக்கமாக சிரிப்பாக இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் ப்ளஸ் டூ படிக்கிற ப்ளஸ் டூவில் பயாலஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி அடையலை அப்படிங்கிறதா அர்த்தம். அதாவது நீங்கள் வந்து இதை வந்து தப்பான கோணத்தில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு சிரிப்பு வரும். நீங்கள் வந்து இதை கற்றுக்கணும், அதாவது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு வகையில் எஜுகேஷன் தான் அப்படின்னு நினச்சி பாருங்கள். கண்டிப்பாகவே இது வந்து தப்பான விஷயமா தெரியாது அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். அதாவது இது வந்து பார்க்க வேண்டிய விஷயத்தில் பாருங்கள், கண்டிப்பாக ஒரு ஸ்டூடெண்ட்னா இதை கற்றுக்கணும் அப்படிங்கிற நினப்பில் பாருங்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஓகே, வாங்க அண்ணனுக்குள்ள போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா ஆண் இனப்பெருக்க மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்கில் இந்த படத்தை கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இந்த படம்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. இந்த படம்லாம் சிறுநீர் போய் சிறுநீர்னாலும் விந்துனாலும் மடக்குழல் ஆண் குறி விந்து போய் விந்து வெளியேற்றினாலும் புரோட்டெஸ்ட் சுரப்பி மலச்சுளை பல்பொருத்தல் சுரப்பி விந்தகம் விதைப்பை ஆண்குறியின் முனை விந்தகம் மேல் சுருள்குழல் சிறுநீர் வடிகுழாய் இது எல்லாமே இருக்குதுங்க. இதை வந்து நீங்கள் வந்து அழகாக அப்படியே மனப்பாடம் பண்ணி உறைஞ்சிருவீங்க அப்படிங்கிறதுல டவுட் இல்லை. ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு எழுத சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு என்னென்னான்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆண் இனப்பெருக்க மண்டலம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஓரிணை விந்துப்பை ஓரிணை விந்து நாளம், அதாவது பார்த்திங்கன்னா விந்து நாளை ரெண்டு விந்துப்பை ரெண்டு இதெல்லாமே இருக்கிறது தான் ஆண் இனப்பெருக்க மண்டலம் அப்படிங்கிறது. ஓகே, ஆண் இனப்பெருக்க மண்டலத்துடைய முதன்மையான செல் என்னதுன்னு கேட்டிங்கன்னா விந்து செல் தான். அதாவது விந்தகம் தான் ஆண் இனப்பெருக்க மண்டலத்துடைய முதன்மையான செல் என்னன்னு கேட்டால் விந்து செல்லு. அதை உருவாக்கக்கூடிய விந்தகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது பார்த்திங்கன்னா ஆண் இனப்பெருக்க மண்டலத்துடைய அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா விந்து அப்படின்னு சொல்லி சொல்லிடுங்க. ஓகே, இந்த விந்து செல்லு எங்கே உற்பத்தி ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா விதைப்பைன்னு சொன்னாலும் சரி விந்துப்பைன்னு சொன்னாலும் சரி அங்கே தான் உற்பத்தி ஆகுது இந்த ஆண் இனப்பெருக்க செல்லு. ஓகே, அதாவது விந்து செல் அதாவது விதைப்பை அப்படிங்கிறது பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த நான் இப்படி கொடுத்துருக்கேன் இல்லையா, இதான் இந்த மவுஸ் தெரியுது பாருங்கள், இந்த பகுதியில் இதான் இதுக்கு பேர் தான் விதைப்பை அப்படிங்கிறது. ஓகே, ஏன் இங்கே மட்டும் உருவாகணும், அதாவது இங்கே விந்தணுக்கள் இங்கே உருவாகிறதுக்குன்னு எதாவது ஸ்பெஷலாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இருக்குது. அதாவது நம்மளுடைய நார்மல் டெம்பரேச்சரான அந்த 96 டிகிரி செல்சியஸ் 97 டிகிரி செல்சியஸ் இதுக்கு 97 டிகிரி ஃபாரன்ஹீட் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாகவே நம்ம விந்தணுக்களை உற்பத்தி பண்ண முடியாது. அதாவது பார்த்திங்கன்னா விந்தணுக்கள் வந்து ரொம்ப வெப்பமாக இருக்கிற இடத்துல உற்பத்தி ஆகாது, அதனால் நம்ம உடலில் எங்கேயுமே உற்பத்தி ஆகாது. ஆனால் இந்த விதைப்பை பார்த்திங்கன்னா வயிற்றறைக்கு கொஞ்சம் கீழே இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலான உடல் டெம்பரேச்சரோட ஒரு 2 டிகிரி 3 டிகிரி அங்கே கம்மியாக தான் இருக்கும், அதனால தான் அந்த இடத்துல விந்தணுக்கள் உற்பத்தி ஆகுது. அதனால தான் விதைப்பையை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா வெப்ப நெறிப்படுத்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது விதைப்பையில் தான் விந்தணுக்கள் உருவாகுது. அது உருவாகிறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான தகவமைப்பு என்ன அதுன்னு கேட்டால் நம்ம நார்மல் உடல் வெப்பநிலை, அதாவது பார்த்திங்கன்னா சராசரியாக மனித உடல் வெப்பநிலையில் கண்டிப்பாக விந்தணுக்கள் உற்பத்தி ஆகாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா விதைப்பையில் வந்து ஒரு விதைப்பை வந்து வயிற்றறை கீழே ஒரு 2 டிகிரி 3 டிகிரி கம்மியாக இருக்கக்கூடிய இடம், அதாவது 2 டிகிரி 3 டிகிரி வெப்பம் கம்மியாக இருக்கக்கூடிய இடத்துல தான் விதைப்பை இருக்குது. அதனால் அங்கே விந்தணுக்கள் உற்பத்தி ஆகுது. அதனால் விதைப்பையை நாம் ஒரு வெப்ப நெறிப்படுத்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விந்தகத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு உறை, அதுக்கு பேர் பார்த்திங்கன்னா டுனிக்கா அல்ஃபூஜினியா அப்படிங்கிறது. அதாவது வந்து விந்தகத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு உறை அப்படின்னா அது என்னன்னு கேட்டால் டுனிக்கா அல்ஃபூஜினியா அப்படின்னு சொல்லி சொல்லிடுங்க. ஓகே, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அதை அங்கே பாருங்கள், டுனிக்கா அல்ஃபூஜினியா, இது வந்து விந்தகத்தின் உட்புற தோற்றம். அங்கே பாருங்கள், விந்தகத்துக்கு மேல்புறத்தில் இருக்கக்கூடிய பேருக்கு டுனிக்கா அல்ஃபூஜினியா, டுனிக்கா அல்ஃபூஜினியா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 to 250 நுண்கணுப்பு இருக்கும். ஒவ்வொரு நுண்கணுப்புலையும் 2 to 4 வரைக்கும் விந்து நுண்குழல் இருக்கும் அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த விந்தகத்துடைய விந்தக நுண்குழல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதில் வந்து 2 முக்கியமான செல்கள் இருக்கும். அதாவது விந்தக நுண்குழல்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லையா, இதில் வந்து 2 முக்கியமான செல் இருக்கும். என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செர்டோலி செல்கள் இடையீட்டு செல்கள் அப்படிங்கிறது. அதாவது ஃபஸ்ட்டு செல் வந்து செர்டோலி செல்கள், ரெண்டாவது இடையீட்டு செல்கள். ஓகே, செர்டோலி செல்கள் எதுக்கு இங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா செவிலி செல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து இங்கே ஏன் இருக்குது அப்படின்னு கேட்டால் இது வந்து விந்துக்களுக்கு ஊட்டத்தை அளிக்கிறது. அதாவது விந்துக்களுக்கு சத்தோ சாப்பாடோ எல்லாம் கொடுக்கறது எதுன்னு கேட்டால் செர்டோலி செல்கள் தான்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோடைய மிக முக்கியமான வேலை இன்ஹிபின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை சுரக்குது. அதாவது செர்டோலி செல்கள் இன்ஹிபின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை சுரக்குது, விந்தணுக்களுக்கு உணவு ஊட்டம் அளிக்குது, இல்லைன்னா சத்து கொடுக்குது, ஊட்டச்சத்து அளிக்குது, எப்படி வேணாலும் எழுதிருங்க. அதாவது சத்து கொடுக்குது அப்படிங்கிற கண்டென்ட். ஓகேவா, இதுதான் அந்த செர்டோலி செல்களை பற்றிய விஷயம். அதாவது செர்டோலி செல்களை செவிலி செல்கள் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா விந்து செல்களுக்கு உணவூட்டத்தை அளிக்குது, இல்லைன்னா ஊட்டச்சத்தை அளிக்குது, எப்படி ஒன்று வச்சுக்கோங்க. அடுத்தது இது இன்ஹிபின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை சுரக்குது. அடுத்து இடையீட்டு செல்கள் வரலாம். இடையீட்டு செல்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இடையீட்டு செல்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா லீடிக் செல்கள், இன்னும் விந்து உற்பத்தி செல்கள் அப்படிங்கிறது. அதாவது லீடிக் செல்கள் இன்னும் விந்து உற்பத்தி செல்கள் என இவை அழைக்கப்படுகின்றன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண் இன ஹார்மோனான டெஸ்டோஸ்ட்ரானை உற்பத்தி செய்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஆண் இன ஹார்மோனான டெஸ்டோஸ்ட்ரானை உற்பத்தி செய்வது எதுன்னு கேட்டால், லீடிக் செல்கள்னு சொல்லலாம், இடையீட்டு செல்கள்னு சொல்லலாம், இல்லை வந்து அதை பார்த்திங்கன்னா விந்து உற்பத்தி செல்கள்னு சொல்லலாம். ஓகே, இதோட முக்கியமான பணி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண் இன ஹார்மோனான டெஸ்டோஸ்டரானை உற்பத்தி செய்து, அதுக்கப்புறம் நோய் தடைக்காப்பு மண்டலத்தை பாதுகாக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா விந்துணுத்தோடைய நோய் தடைக்காப்பு மண்டலத்தை பாதுகாக்குது, மனுஷனுக்கு கிடையாது அந்த விந்துனுக்கு மட்டும். ஓகேவா, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம பார்த்ததை அப்படியே ஒரு தடவை ட்ரேஸ் பண்ணுற மாதிரிங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆண் இனப்பெருக்க மண்டலம்னா அதோடைய அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா விந்து செல். அது எங்கே உற்பத்தி ஆகுதுன்னு கேட்டால் விதைப்பையில் உற்பத்தி ஆகுது. விதைப்பையில் மட்டும் யா உற்பத்தி ஆகணும்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய நார்மல் உடல் வெப்பநிலையில் விந்து செல்கள் உற்பத்தி செய்ய முடியாது. அதனால் விதைப்பை பார்த்திங்கன்னா வயிற்றறைக்கு கீழே கொஞ்சம் தள்ளி இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டிகிரி கம்மியாக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா அப்போ வந்து கண்டிப்பாகவே அந்த இடத்துல வந்து விந்து செல்கள் உற்பத்தி ஆகும். அதனால் வந்து விதைப்பை வந்து ஒரு வெப்ப நெறிப்படுத்தியாக செயல்பட்டு அந்த இடத்துல விந்தணுக்களை உற்பத்தி செய்யுது. ஓகே, இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்து ரெண்டாவது இது என்னன்னு கேட்டிங்கன்னா, விந்தகத்தை சுற்றி பார்த்திங்கன்னா டுனிகா அல்ஃபூஜினியா அப்படிங்கிற ஒரு உரை இருக்கும். அந்த உரையில் வந்து 200-250 நுண்கதுப்பு இருக்கும். ஒவ்வொரு நுண்கதுப்புலையும் விந்தக நுண்குழல் 2-4 வரைக்கும் இருக்கும். ஓகே, அடுத்தது விந்தக நுண்குழலில் என்ன இருக்கும்னு கேட்டால், 2 செல்கள் இருக்கும். ஒன்று செர்டோலி செல்கள், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இடையீட்டு செல்கள். செர்டோலி செல்களை என்ன பண்ணும்னு கேட்டால், செர்டோலி செல்களை செவிலி செல்கள் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஹிபின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை சுரக்குது. இது வந்து விந்துக்களுக்கு சத்து கொடுக்குது. அடுத்தது வந்து இடையீட்டு செல்கள். இடையீட்டு செல்கள் என்ன பண்ணணும்னு கேட்டால், இடையீட்டு செல்களை லீடிக் செல்கள் இல்லைன்னா விந்து உற்பத்தி செல்கள் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆண் இன ஹார்மோனான டெஸ்ட்ரோஸ்ட்ரானை சுரக்கிறது. இது ரொம்ப முக்கியமான இனங்க, கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண் இன ஹார்மோனா டெஸ்ட்ரோஸ்ட்ரானை துறப்பது எதுன்னு கேட்டால் இன்ஹிபின் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக சொல்லுங்கள். அடுத்தது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நோய் தடைக்காப்பு மண்டலத்தை பாதுகாக்கிறது. ஓகே, இப்படியெல்லாம் விந்துலாம் உற்பத்தி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்டெப்பில் எல்லாமே விந்து உற்பத்தி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா ரிட்டெஸ்டில், அதுக்கப்புறம் விந்து நுண்ணாளங்கள், அதுக்கப்புறம் விந்தக நுண்குழல், அதுக்கப்புறம் விந்தக மேல் சுருண்ட குழல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விந்து நாளம். இந்த மூணுலேயும் வரிசையாக போயிடும். அதாவது ரிட்டெஸ்டில் போவோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புற விந்து நாளங்கள் போவோம், அடுத்து விந்தக மேல் சுருண்டு குழல் போய் தற்காலிகமாக தங்கியிருக்கும். அப்படி தங்கி இருந்தது, அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா விந்து நாளத்துக்கு வரும். அந்த விந்து நாளத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விந்து உந்து நாளத்தை உற்பத்தி வேணும். அதாவது பார்த்திங்கன்னா தள்ளும், அந்த விந்துக்களை தள்ளும். அந்த பாருங்கள், விந்தணு உற்பத்தி ஆகிடுது. அதுக்கப்புறம் அதாவது விந்தணு உற்பத்தி ஆகிற வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அந்த இடையீட்டு செல்கள் எல்லாம் சொன்னோம் இல்லையா, அது வரைக்கும். அதுக்கப்புறம் ரிட்டெஸ்டில் வந்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புற விந்து நாளங்களுக்கு போய், அதுக்கப்புறம் விந்தக மேல் சுருண்ட குழலுக்கு போய், கடைசியாக விந்து நாளத்துக்கு போவோம். விந்து நாளத்தில் பார்த்திங்கன்னா ஒரு விந்து உந்து நாளத்தை ஏற்படுத்தி அங்கே வந்து ஒரு சிறுநீர் வடிகுழாய்க்கு போய் அந்த விந்தணுக்களை தங்க வச்சிரும். அதுதான், அதாவது பார்த்திங்கன்னா விந்து திரவத்தை தங்க வச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, விந்து திரவம். ஓகே, சிறுநீர் நாளத்தில் தான் அந்த விந்து திரவம் இல்லைன்னா சிறுநீர் ரெண்டுமே வெவ்வேறு நேரத்தில் அதே இதில் தான் வரும். ஆனால் ரெண்டு நேரத்தில், அதாவது வெவ்வேறு டைமில் சிறுநீரும் வரலாம், விந்து திரவமும் வரலாம். ஓகே, முடிஞ்சதா? இப்போ அந்த விந்து திரவம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதை பற்றி அப்படியே ஈஸியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து நம்மளோட ஆண் இனப்பெருக்க மண்டலத்தில் பார்த்திங்கன்னா மூணு முக்கியமான பகுதிகள் காணப்படுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓர் இணை விந்துப்பை. ஓர் இணை அப்படின்னு எதுக்கு சொன்னோம்னா ரெண்டு விந்துப்பை இருக்கும், அதனால தான் ஓர் இணை விந்துப்பைன்னு சொன்னேன். அடுத்து
பல்போ யுரித்ரல் சுரப்பி, ஓரினை பல்போ யுரித்ரல் சுரப்பி இல்லை ஓரினை கௌப்பர் சுரப்பி, அதாவது பல்போ யுரித்ரல் சுரப்பிக்கு இன்னொரு பேர் கௌப்பர் சுரப்பி. இது பாருங்க ஓரினை ரெண்டு இருக்குது. அடுத்து ஒற்றை புரோஸ்டேட் சுரப்பி, ஏதாவது பாருங்க இது ஒன்று தான் இருக்குது, அதனால இது ஒற்றை புரோஸ்டேட் சுரப்பி. ஓகே, இந்த மூணும் தான் நம்ம ஆண் மண்டலத்துடைய மிக முக்கியமான பகுதிகள், அதாவது விந்துப்பை, விந்துப்பைய விதைப்பைன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பல்போ இருத்திரல் சுரப்பிகள், அதுக்கப்புறம் புரோஸ்டேட் சுரப்பி. அந்த பல்போ இருத்திரல் சுரப்பிகள் நாம கௌப்பர் சுரப்பின்னு சொல்லலாம், விந்துப்பையை வந்து நாம விதைப்பை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து நாம் அந்த விந்து திரவம் அப்படிங்கிற அந்த டெஃபினேஷனுக்கு போகணும்னா, அதுக்கு முன்னாடி இதை மூணும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்போ வாங்க அந்த விந்து திரவம் அப்படிங்கிறத என்னன்னு சொல்லலாம். அது பார்த்தீங்கன்னா இந்த விந்துப்பை வந்து செமினல் பிளாஸ்மா அப்படிங்கிற ஒன்று சுரக்கும். அந்த செமினல் பிளாஸ்மாவில் பார்த்தீங்கன்னா வெலிகுலேஸ் அப்படிங்கிற ஒரு நொதி காணப்படும், அதுதான் விந்து திரவத்தை உறைய வைக்கும் நொதி. விந்து திரவத்தை உறைய வைக்கும் நொதி எதுன்னு கேட்டால் வெலிகுலேஸ் அப்படிங்கிறது தான். அந்த வெலிகுலேஸ் எங்கே உற்பத்தி ஆகுதுன்னு கேட்டால் செமினல் பிளாஸ்மாவில், அந்த செமினல் பிளாஸ்மா எங்கே உற்பத்தி ஆகுதுன்னு கேட்டால் விந்துப்பையில். ஓகே, அது வந்து விந்துப்பை பற்றி ஒரு விஷயம். ஓகே, இப்போ இந்த எல்லாம் எதுக்கு சொன்னேன், அதாவது ஓரினை விதைப்பை, ஓரினை பல்போ இருத்தல் சுரப்பி, ஒற்றை புரோஸ்டேட் சுரப்பி, இதுக்கும் விந்து திரவத்துக்கும் என்னென்னு சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, இது மூணும் சேர்ந்து உற்பத்தி பண்ணக்கூடிய விந்து செல்கள், அதுக்கப்புறம் செமினல் பிளாஸ்மா, இதெல்லாம் சேர்ந்த ஒரு பால் போன்ற வெண்மை நிற கூழ் போன்ற அமைப்பு தான். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பால் போன்ற வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய ஒரு லிக்விடு தான் விந்து திரவம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இது உற்பத்தி பண்ணக்கூடிய விந்துப்பை உற்பத்தி பண்ணக்கூடிய செமினல் பிளாஸ்மா, அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்ந்து உற்பத்தி பண்ணக்கூடிய விந்து செல்கள், இதிலெல்லாம் கலந்து இருக்கக்கூடிய ஒரு பால் போன்ற வெண்மை நிற திரவத்துக்கு பேர் தான் விந்து திரவம் அப்படிங்கிறது. விந்து திரவத்துக்கான டெஃபினேஷனே தான் விந்துப்பை, புரோட்டோஸ்ட் சுரப்பி, பல்போ இருத்தல் சுரப்பி எல்லாம் சேர்ந்து உற்பத்தி செய்கின்ற செமினல் பிளாஸ்மா மற்றும் விந்து செல்கள் ஆகியவை கலந்து காணக்கூடிய பால் போன்ற வெண்மை நிற திரவமே விந்து திரவம் என அழைக்கப்படுகிறது. ஓகே, விந்து திரவம்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து ஆண் குறி அப்படிங்கிறது வந்துடலாம். இதோடைய பருத்த முனைப்பகுதிக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கிளான்ஸ் பீனிஸ் அப்படிங்கிறது. ஓகே, இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும், அவ்வளோதாங்க. இந்த ஆண் இனப்பெருக்க மண்டலம் அப்படிங்கிற அந்த ஃபைவ் மார்க் முடிஞ்சது. அதாவது ரொம்ப பெரிய ஃபைவ் மார்க், இதில் வந்து எவ்வளோ விஷயங்கள், அதாவது எத்தனை த்ரீ மார்க்ஸ் இருக்கலாம், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எத்தனை இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம சொல்லிட்டோம், இன்னொரு தாட்டி ரிவைஸ் பண்ணி பாருங்கள், இன்னொரு தாட்டி புக் எடுத்து படிக்க உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அதாவது ஃபஸ்ட்டு நான் அப்படியே கடைசியாக வேகமாக சொல்லி விட்டுறேன், அதாவது ஆண் இனப்பெருக்க மண்டலம் அப்படிங்கிறதுக்கான அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா விந்து தான். அது எங்கே உற்பத்தி ஆகுதுன்னு கேட்டால் விதைப்பையில் உற்பத்தி ஆகுது. விதைப்பை பார்த்தீங்கன்னா 2 டிகிரி செல்சியஸ்லேருந்து 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் கம்மியாக இருக்கிற ஒரு பகுதியாக செயல்பட்டு, வெப்ப நெறிப்படுத்தியாக செயல்பட்டு விந்துக்களை உருவாகுது. அடுத்த பாரம் பார்த்தீங்கன்னா விந்துக்கு மேலே வந்து டுனிக்கா அல்ஃபூஜினியா அப்படிங்கிற ஒரு உரை இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அது என்னென்னலாம் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து விந்தக நுண்குழலில் பார்த்திங்கன்னா 2 செல்கள் இருக்குது, ஒன்று செர்டோலி செல்கள், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இடையீட்டு செல்கள். செர்டோலி செல்களை நம்ம செவிலி செல்கள்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா விந்து செல்களுக்கு சத்து கொடுக்குது, அதுக்கப்புறம் இன்கிபின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்குது. அடுத்து இடையீட்டு செல்கள், இடையீட்டு செல்களை நம்ம லீடிக் செல்கள்னு சொல்லலாம், இல்லைன்னா விந்து உற்பத்தி செல்கள்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆண் இன ஹார்மோனான டெஸ்ட்ரோஸ்டானே சுரக்குது, அதுக்கப்புறம் நோய் தடை காப்பீட்டை பாதுகாக்குது. அதுக்கப்புறம் வந்து விந்து இப்படி உருவான விந்து வந்து பார்த்திங்கன்னா ரிட்டெஸ்டில், அதுக்கப்புறம் புற விந்து நாளங்கள், விந்தக மேல் சுருண்ட குழல் எல்லாத்துக்கும் போய் கடைசியாக விந்து நாளத்துக்கு போய் அங்கே ஒரு விந்து உந்து நாளத்தை ஏற்படுத்தி கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா சிறுநீர் வடிகுழாயில் போய் தங்கிடும் அந்த விந்து திரவம். அதாவது பார்த்திங்கன்னா ஒரே டைமில் வராது, அதாவது சிறுநீர் விந்து திரவம் ரெண்டுமே ஒரே சிறுநீர் வடிகுழாய் சிறுநீர் நாளம் வழியாக தான் போவோம், வெவ்வேறு டைமில் போவோம் அப்படிங்கிறது. ஓகே, அந்த விந்து திரவம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இதாக இந்த மூணும் விந்துப்பை, புரோஸ்டேட் சுரப்பி, பல்போ இருத்தல் இதெல்லாம் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு பால் போன்ற வெண்மை நிற திரவமே விந்து திரவம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்னென்ன இருக்குன்னு கேட்டால் செமினல் பிளாஸ்மா இருக்கும், அதுக்கப்புறம் வந்து விந்து செல்கள் இருக்கும். ஓகே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆண்குறியின் பருத்த முனைப்பகுதிக்கு பேர் கிளான்ஸ் பீனிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, அவ்வளோதான். இந்த ஆண் இனப்பெருக்க மண்டலத்தோட ஃபைவ் மார்க் முடிஞ்சுது. இதில் வந்து நீங்கள் எந்த ஃபைவ் மார்க் எந்த படம் போட்டாலுமே சரி, அதாவது பார்த்திங்கன்னா இது விந்தகத்தின் உட்புற தோற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஆண் இனப்பெருக்க மண்டலம், இதுவும் ஆண் இனப்பெருக்க மண்டலம் இருக்கும் தான். அதனால நீங்கள் இந்த ரெண்டு படத்தில் எந்த படத்தை வேணாலும் போட்டுக்கோங்க, எவ்வளோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குதோ அந்த படத்தை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஓகே, இதான் நீங்கள் வீடியோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பிடிக்கலாம், டிஸ்லைக் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதான் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நெக்ஸ்ட்டு போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.